ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சோயாவை வச்சு சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான சாதத்துக்கும் வந்து அட்டகாசமாக புரிந்தி போகும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு போகலாம் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு பெரிய சைஸ் உள்ள சோயா எடுத்திருக்கேன் சோயாவை வந்து நம்ம முதல்ல சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணியை வந்து சோயாவில் போட்டு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் சோயா வந்து சூப்பராக ஊறிடுச்சு நல்லா கையில் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ரெண்டு மூணு வாட்டி நம்ம அலசி எடுத்துக்கலாம் சோயா வந்து எந்த அளவுக்கு நம்ம அலசி எடுக்கிறோமோ அளவுக்கு தான் ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை மாற்றிட்டு புது தண்ணியில் ஒரு தடவை அலசி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலேருந்து நான் வடித்து சோயாவை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா சோயாவில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே நம்ம வந்து சுத்தமாக வடித்து எடுத்துடலாம் நம்ம இந்த அளவுக்கு தண்ணியை வந்து வடித்து எடுத்தால் தான் நம்ம போடுற மசாலா வந்து நல்லா இந்த சோயாவில் வந்து கோட் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைகளில் வந்து ரெண்டு விதமான சைஸில் சோயா கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி பெருசு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே சின்னதும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் தாளித்து விட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு வாசனைக்காக ஒரு மிளகாவத்தில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து வறுத்து விட்டுட்டு பச்சை வாசனை நீங்குறக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா மசாலானுடைய பச்சை வாசனை வந்து நீங்கிடும் இப்போ பாருங்கள் மசாலா வந்து பச்சை வாசனை போய் சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மொத்த மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பை நான் இப்போவே வந்து சேர்த்துறேன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக தக்காளியும் வதங்கிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுட்டு கால் கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்தனோம் அப்படின்னா இந்த சோயாவில் வந்து நல்லா ஜூஸியாக பால் வாசனையோடு சூப்பராக இருக்கும் அதுக்காக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவை போட்டு எல்லா பக்கமுமே வந்து நல்லா அந்த கிரேவி படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சோயாவை எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா வந்து சுற்றியும் வந்து ஒரு லேயர் மாதிரி நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து நல்லாவே சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுறலாம் ஏன்னா சோயால இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் அப்போ ட்ரை ஆயிரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து ஒரு வாட்டி கிளறி விடுறேன் லேசாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டு பார்க்கலாம் அடியில் வந்து தண்ணி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கமகமான வாசனையோட சிம்பிளான டேஸ்டான சோயா சுக்கா நமக்கு ரெடியாகிருச்சு கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்கிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவை இருந்ததா சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ